ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட், இன்ஸ்பயர் பை சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேய் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய், வணக்கம், வெல்கம் டு சாம் பேக் டு ரீமேன். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நாம் ஒரு கேம், அதாவது ஒரு விளையாட்டால் வினையான உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சில சம்பவத்தெலாம் இந்த ஓய்ஜா போர்ட் கேமை ட்ரை பண்ணி அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கும், ஈவன் எனக்கும் வந்திருக்கு. ஆனால் இந்த பன்னி ரத்தம், மாட்டு ரத்தம், கோழி ரத்தம் இந்த மாதிரி விஷயத்த உடம்புல தேய்ச்சா அமௌன் விஷயத்தை ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு நிறைய சம்பவத்தை நாம் பார்த்துருப்போம். அதோட வரிசையில் தான் இன்றைக்கி நாம் அக்கா தம்பி இவங்க ரெண்டு பேருமே ஒரு அமானுஷ அதாவது ஹாரர் ஃபீலை வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக விபரீதமாக ஒரு விளையாட்டையும் அந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி பேக் டு ரிவைண்ட் 2. ஸோ இந்த சேனலில் ரியல் கோஸ்ட் வீடியோஸ் நிறைய இருந்துட்டுருக்கு, நீங்கள் நிறைய பேர் பார்க்கலன்னு என்னால் கிளியராக பார்க்க முடியுது. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அந்த புதுசாக யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண இவருடைய நேம் சேகர். சேகர் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற பாலாஜி அப்படியும் சேர்ந்தவர். அண்ட் இந்த சம்பவம் சேகர் இவருக்கு நடக்கலை, இவருடைய அக்காவுக்கு தான் நடந்தும் இருக்குது. சொல்ல போனால் இந்த ஒரு சம்பவத்தில் சேகர் அண்ட் அவருடைய அக்கா இவங்க ரெண்டு பேருமே தான் அந்த விபரீதமான விளையாட்டை ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணதுக்கப்புறம் சேகர் இவருக்கு எந்த பிரச்சனையுமே நடக்கலை, ஆனால் அவங்க அக்காவுக்கு தான் அடுத்தடுத்து பயங்கரமான விஷயம்லாம் நடந்திருக்கு. இதில் அக்கா இவங்க நேம் பிரியா. இப்போ பிரியா இவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். சரியா 2020 சொல்ல போனால் நம்ம கொரோனாவில் லாக்டவுன் எல்லாருமே வீட்டில் வந்திருப்போம்ல, அந்த பர்டிகுலர் டைமில் தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. சேகர் அவங்க அக்காவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வாலாஜாக்கும் போகிறாரு, அண்ட் அங்கே ஒரு 2-3 நாள் தங்கலாம் அப்படின்னு தான் போகிறாரு. இந்த இடத்துல பிரியா சேகர் இவருடைய சொந்த அக்காவான்னு கேட்டிங்கன்னா சொந்த அக்காலாம் இல்லை, ரிலேஷனில் அக்கா முறை வருது. சரி, அக்காவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சேகர் அக்காவுடைய வீட்டுக்கும் போகிறாரு. அங்கே போன ஒரு சில நாள்லேயே பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போடுற சிச்சுவேஷனும் வந்துடுது. இந்த டைமில் திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கும் போக முடியாது, ஏன்னா அங்கேருந்து அவங்க வீடு ரொம்ப தூரத்தில் இருந்துட்டுருக்கு. சரி, இந்த லாக்டவுன் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிக்கலாம் அப்படின்னு சேகர் அக்கா வீட்டிலே இருக்காங்க. இப்படி அந்த ஒரு வாரமும் போது ரொம்பவே போரிங்காக தான் போயிட்டுருக்கு. பட் ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அந்த லாக்டவுனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, இன்னும் ஒரு வாரம் லாக்டவுன் இருக்கும் அப்படின்னு. இந்த டைமில் சேகர் அண்ட் அவங்க அக்காவான பிரியா ரெண்டு பேருக்குமே ரொம்பவே போர் அடிக்குது, என்னடா ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு அவங்களும் யூடியூப்ல நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு சில பே வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ பே வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வருது. பேய்லாம் உண்மையிலே இருக்கா, நம்ம அதை ஃபீல் பண்ணலாமா அப்படின்னு அக்கா தம்பி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை ஒரு லெவலுக்கு அப்புறம் சரி இதை நம்ம ட்ரை பண்ணாதான் என்ன அப்படின்னு ஒரு விபரீதமான முடிவை எடுக்கிறாங்க. அப்போ கூகுளில் இவங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது சரி இந்த அமானுஷமான விஷயத்தை வந்து ஃபீல் பண்ணுறது எப்படி, அதாவது பேயை பார்க்குறது எப்படி, அதுக்கு நாம் பண்ண வேண்டிய விஷயம்னா என்ன அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. இப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் நிறைய லிங்க் வருது. அதில் ஒரு சில லிங்க்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது பர்டிகுலராக ஒரு லிங்க்கையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்தந்த விஷயம் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்க பேயை ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு அதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்ற மாதிரி இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயமே இவங்களுக்கு சரிடா, இந்த ஒரு கேமை நம்ம இன்றைக்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிரியா சேகர் இவங்க ரெண்டு பேருமே அந்த பேயை பார்க்கறதுக்கான விளையாட்டை ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த கேமில் அப்படி என்னென்ன வார்த்தைலாம் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடு ராத்திரி நம்ம இருக்கிற இடம், அது வீடாக இருக்கலாம் ஹோட்டலாக இருக்கலாம், அந்த இடத்துல இருக்கிற லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடணும். அப்படி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கையில் வெறும் கேண்டில் மட்டும்தான் ஆன் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அந்த கேண்டில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சப்பழம். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தம். ஸோ நம்ம வரல வந்து லைட்டாக கீறி அந்த ரத்தத்தை இந்த எலுமிச்ச பழம் மேலே ஊற்றினதுக்கப்புறம் நாம் அங்கே கேட்க வேண்டிய விஷயம் இங்கே யாராச்சும் இருக்கீங்களா, என் கூட பேச ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு
இந்த மாதிரி ஒரு சில வார்த்தையெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் இன்கேஸ் ஆப்போசிட்ல ஏதாச்சும் ஆன்மா இருந்ததுன்னா நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணோம். இதுதான் அந்த கூகுள் லிங்க்ல இருந்த விஷயங்கள். இதை வந்து யூடியூப்லயும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு சில பேர் இந்த மாதிரி விஷயத்த ட்ரை பண்ணி ஒரு சில பேருக்கு வந்து ஃபெயிலரா இருக்கு, ஒரு சில பேர் வந்து சக்சஸ்ஃபுல்லா அதாவது ஆன்மாவை ஃபீல் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. சரி, எது எப்படியோ இந்த விஷயத்த உண்மையில நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பிரியா அண்ட் சேகர் இவங்க ரெண்டு பேருமே ட்ரை பண்ணலாம்னு அன்னைக்கு நைட்டும் ட்ரை பண்ணலான்னு போறாங்க. ஆனா இவங்க நேரம் இவங்க வீட்டுல பவரும் கட் ஆயிருது. இந்த பவர் கட் ஆன விஷயமே இவங்களுக்கு கொஞ்சம் பயத்தையும் கொடுக்குது. சரி, இந்த டைம்லாம் நம்ம ட்ரை பண்ண வேண்டாம், வீட்டுல தெரிஞ்சா ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும், இதுக்குன்னு ஒரு நாள் வரும், அன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே அந்த ஒரு நாளை விட்டுறாங்க. இப்படியே ஒன்னு ரெண்டு நாளும் போது போனதுக்கு அப்புறம் சடனா பிரியா இவங்க என்ன சொல்றாங்க, டேய் அன்னைக்கு நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தோம்ல, அதையே நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சேகர் இவருக்கும் ஆமா இல்லை நம்ம அதை மறந்தே போயிட்டோம், சரி இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அக்கா தம்பி ரெண்டு பேருமே அந்த கேமை இன்னைக்கு ட்ரை பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா இவங்க நேரமா என்னன்னு தெரியல, அன்னைக்கும் பவர் கட் ஆயிருது, சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே முடிவெடுக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல சேகர் சொல்ற விஷயம், ஏய் ஏதாச்சும் ரிஸ்க் ஆகிறப்போது ஏதாச்சும் பிரச்சனை வந்துருப்போகுது அப்படின்னு சொல்ல, பட் பிரியா என்ன சொல்கிறாங்க, டேய் அதெல்லாம் ஒன்றாவது நம்ம வீட்டில் தானே ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு அக்கா தம்பி ரெண்டு பேருமே ட்ரை பண்ணலான்னு பண்ணுறாங்க. அண்ட் பிரியா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி உள்ளே லெமன் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. இவங்களுடைய அதிர்ஷ்டம் ஃப்ரிட்ஜில் லெமன் வந்துருக்கு, அதை அப்படியே எடுத்துகிட்டு மேல் ஃப்ளோருக்கும் போயிடுறாங்க. அண்ட் மேல் ஃப்ளோரில் யாருமே இல்லை, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் பெரியவங்க எல்லாருமே இருந்துட்டுருக்காங்க. இப்போ மேல் ஃப்ளோரில் சேகர் அண்ட் பிரியா இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் அந்த இருட்டில் இந்த கேமை இப்போ ட்ரை பண்ணவும் போகிறாங்க. இப்போ இந்த இருட்டில் ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வைக்கிறாங்க, பக்கத்திலே லெமன் வந்துட்டு இருக்கு. இப்போ பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, சரிடா நான் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டேன், நீ தானே ரத்தத்தை இந்த எலுமிச்சப்பழம் மேலே ஊத்துறேன்னு சொன்ன, ஒழுங்காக லைட்டாக கையை கீறிக்கிட்டேன் அந்த ரத்தத்தை வந்து எலுமிச்சப்பழம் மேலே ஊத்து அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த இடத்துல சேகர் செம்மையாக பயப்படுறாரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல மூணு பேர் இந்த கேமை ட்ரை பண்ணுறதா இருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சேகருக்கு தம்பியும் இருந்திருக்காங்க, அவரும் இங்கே தான் இருக்காரு. ஆனால் இவங்க இந்த கேமை ட்ரை பண்ணுறதை பார்த்த உடனே அந்த சின்ன பையன் அங்கேருந்து ஓடிட்டுருக்காரு. இப்போ இந்த இடத்துல சேகர் பிரியா மட்டும்தான் ட்ரை பண்ணுறாங்க. பட் சேகர் இவரும் பயந்துட்டாரு, ரத்தம் நான் தரமாட்டேன் எனக்கு ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு அவரும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. சரி நாம வேறு கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நீ வேறு பயந்தாங்கொல்லி இறந்துட்டு இருக்க அப்படின்னு பிரியா அவங்க தம்பியை திட்டம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க விரலை லைட்டாக கீறி அவங்க விரலில் வர அந்த ரத்தத்தை ஒன்றும் இல்லை மூணு ட்ராப்பை அந்த எலுமிச்ச பழத்து மேலேயும் ஊற்றுறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பிரியா இவங்க லைட்டாக கீறாமல் ஓவராக கீறிட்டு இருக்காங்க. ஸோ இதுவே இவங்க விரலேருந்து அதிகப்படியான ரத்தமாக வந்திருக்கு, இது இவங்களுக்கு ஒரு வலியை ஏற்படுத்திருக்கு. இந்த வலி எந்த அளவுக்குன்னா பிரியா அழுகிற அளவுக்கு இந்த ஒரு வலியோ இருந்திருக்கு. இந்த சத்தம் கீழே இருக்கிற பெரியவங்களுக்கும் கேட்டிருக்கு, என்ன மேலே அழற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு பெரியவங்க எல்லாருமே மேலே வந்துட்டாங்க. பட் பெரியவங்க மேலே வரத்துக்குள்ள இங்கே பிரியா அண்ட் சேகர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரத்தம் படிஞ்ச அந்த எலுமிச்ச பழத்தை அண்ட் அந்த கேண்டிலையும் அணைச்சிடுறாங்க. எலுமிச்ச பழத்தை இவங்க வீட்டிலிருந்து தூக்கி வெளியிலையும் அடிச்சிடுறாங்க. ஆனால் பிரியா இந்த எலுமிச்ச பழத்து மேலே ரத்தத்தை ஊற்றினதுக்கு அப்புறம் கொஞ்சம் சைலண்டாக தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துல எந்த அமானுஷமான விஷயமும் நடக்கலை, இவங்களும் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபீல் பண்ணலை. அதுக்கப்புறம் தான் வலி தாங்காமல் இவங்களும் அழுதுருக்காங்க, கீழேருந்து ஆள்லாம் வந்திருக்காங்க, இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே களைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் கீழே இருக்கிற பெரியவங்களும் பிரியா கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்க, பட் அவங்களும் இந்த ஒரு விஷயத்த வந்து எதுவுமே சொல்லாமல் இல்லை நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுறாங்க. ஸோ வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படியே அடுத்த நாளும் வருது. இப்படியே அடுத்த நாள் வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. பிரியா பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அவரோட தம்பியான சேகர், ஸோ இவரும் தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு பிரியா அவங்களுக்கு ஒரு சில சங்கடமான விஷயங்கள்லாம் நடக்கும் ஆரம்பிக்குது. அது என்னன்னா பிரியா இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு மேலே யாரோ கையை வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அவங்களோட தாட் என்னன்னா பக்கத்தில் படுத்துருக்கிற தம்பி தான் வந்து தூக்க கழகத்தில் தெரியாமல் கையை போட்டிருக்கான் அப்படின்னு அவங்களும் தம்பி எழுப்பி, டேய் ஒழுங்காக தூங்குடா கையில் மேலே படுத்து அப்படின்னு பிரியா இவங்களும் சொல்ல, சேகர் அவரும் நான் இப்போ கை மேலே போட்டேன் அப்படின்னு அவரும் முழிச்சிட்டு இருக்க, சரி நம்ம திரும்பி படுத்துடலாம் அப்படின்னு சேகர் அவரும் திரும்பி படுத்துருக்காரு. பட் அப்பவும் பிரியா இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களுடைய உடல் பாகங்களை வந்து யாரோ டச் பண்ணுற மாதிரி யாரோ தொடுற மாதிரி அந்த ஒரு ஃபீல் ரொம்பவே கிளியராகவும் இருந்திருக்கு. திரும்ப அக்கா இவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு மேலே யாரோ காலை போடுற அந்த ஒரு விஷயத்தையும் ஃபீல் பண்ணுறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற சேகரை எழுப்பிட்டே, ஒழுங்காக தூங்குடா காலில் மேலே போடுறதா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அக்கா இவங்களும் சொல்ல, சரிக்கா சரிக்கா அப்படின்னு சேகர் இவரும் நார்மலாக படுத்துட்டுருக்காரு. பட் சேகர் இவரை பொறுத்த வரைக்கும் நான் அக்கா மேலே காலும் போடலை அண்டு கையும் போடலை, என்ன லூசுத்தனமாக பேசிட்டு இருக்கா அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டே தூங்கிட்டு இருக்காரு. இப்படியே அந்த ஒரு நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உடல் பாகங்களை வந்து யாரோ டச் பண்ணுற மாதிரி, சொல்லப்போனால் வலுக்கட்டாயமாக பிரியா இவங்க உடல் பாகங்களை யாரோ தொடுற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இப்படியே அந்த நைட்டும் போது பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியா இவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஜுரமும் வருது, குளிர் ஜுரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஜுரம் வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஃபீல் பண்ணுற விஷயம், ஒருவேளை பொண்ணுக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்னு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க, பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் கொரோனா வந்து நெகட்டிவ் தான் வருது, அவங்களுக்கு கொரோனா இல்லை. அந்த டாக்டரும் சொல்கிறாங்க, இல்லைங்க இது சாதாரண வைரல் ஃபீவர் தான், ஒரு வாரத்தில் சரியாயிரும், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க அப்படின்னு
டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா இவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. ஓகே, பொண்ணுக்கு கொரோனாலாம் இல்லை அப்படின்னு. அப்படி பிரியா இவங்களுக்கு ஜுரம் வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு 3 நாளைக்கு அவங்கள தனியாக தான் படுக்க வைக்கிறாங்க ஒரு சேஃப்டிக்காக. ஸோ பிரியா இவங்க தனியாக படுத்துருக்கும் போது அந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னா பிரியா ஒரு நரக வேதனை அனுபவிச்சிருக்காங்க கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள யாரோ அப்யூஸ் பண்ணுற அந்த ஒரு ஃபீல் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இருந்திருக்கு. பிரியா இவங்களும் முழிச்சு பார்த்துருக்காங்க, ஆனால் பக்கத்தில் யாருமே இல்லை, தனியாக தான் தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பிரியா இவங்களுக்கே தெரிய வருது என்னன்னா, அன்னைக்கு நம்ம பக்கத்தில் தம்பி தூங்கிட்டு இருந்தான், அவன் மேலே நம்ம சந்தேகப்பட்டுட்டோம், அவன் ஒரு வேலை தெரியாதனமாக கை மேலே போட்டிருப்பானோ அப்படின்னு. பட் இந்த ஒரு விஷயத்தை பண்ணது என் தம்பி கிடையாது, இந்த விஷயத்த பண்ணுறது சம்திங் வேற ஏதோ அப்படின்னு அப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக பிரியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரியா இவங்களுக்கு ஜுரம்லாம் சரியானதுக்கு அப்புறம் அவரோட தம்பியான சேகர் அவரையும் கூப்பிட்டு, டே சாரிடா, அன்னைக்கு நடந்ததுக்கு நான் உங்கள் மேலே லைட்டாக சந்தேகப்பட்டுட்டேன், ஆனால் இதுக்கு காரணம் நீ இல்லைன்னு எனக்கு தெரியுது, என்ன சுற்றி ஏதோ நடக்குது, ஏன்னா இந்த ஒரு விஷயம் அன்னைக்கு நான் தனியாக படுத்துட்டு இருக்கும்போது கூட நடந்ததுடா அப்படின்னு பிரியா சொன்னதுக்கு அப்புறம் தான் சேகர் இவரும் வந்து ஓகே அக்காவுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவரும் லைட்டாக பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்படி பிரியா இவங்களுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் 3 நாள் கழிச்சு குளிக்கவும் போறாங்க. பட் அப்படி குளிக்கும் போது அந்த பாத்ரூம்ல ஒரு சம்பவமும் நடக்குது. அது என்னன்னா, சுடு தண்ணிலாம் காய வச்சு அன்னைக்கு பாத்ரூம்ல பிரியா குளிச்சுட்டும் இருக்காங்க. அப்படி குளிச்சுட்டு இருக்கும் போது இந்த வீட்டில் இருக்கிற மத்த எல்லாருமே அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப குளிச்சுட்டு இருந்த பிரியா என்ன ஆச்சுன்னு தெரியல, பாத்ரூம்ல இருந்து அவசர அவசரமா ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு அங்கிருந்து அலறி அடிச்சு வெளியிலையும் ஓடி வராங்க. வெளியில் ஓடி வரதை பார்த்த பிரியாவோட அம்மாலாம் ஏ என்னாச்சுமா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது பிரியா ஒரு மாதிரி பயந்துட்டே சொல்றாங்க. அது என்னன்னா, அவங்க குளிச்சுட்டு இருக்கும் போது அந்த பாத்ரூம்ல மிரரும் வந்திருக்கும், கண்ணாடி. அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல பிரியா இவங்களுக்கு பக்கத்துல ஒரு உருவம் இருக்கிறதையும் பார்த்துருக்காங்க. அந்த உருவத்தை பார்த்த பயத்துல தான் இவங்களும் அங்கிருந்து வெளியில வந்தா போதும் அப்படின்னு கிடைச்ச துணியை எடுத்து மாட்டிட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. ஆனால் அந்த உருவம் என்னோட ஹைட் இருந்திருக்கும், என் ஷோல்டர் மேல கை வச்சது, அந்த கை மேல வச்சதுக்கு அப்புறம் தான் நானே ஃபீல் பண்ணேன் என் பக்கத்துல ஏதோ இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த உருவம் கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல கிளியரா தெரிஞ்சது அப்படின்னு அங்கேயே பயங்கரமா பயந்துருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் நம்பலாங்களான்னு கேட்டீங்கன்னா யாருமே சுத்தமா நம்பல. ஏ லூசுதனமாக பேசிட்டு இருக்காதமா, ஏதாச்சும் மேலே விழுந்திருக்கும், அதை பார்த்து நீ பயந்துருப்ப, அந்த கண்ணாடியில் ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, போய் குளி அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க பிரியா சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்காம அந்த சுத்தமாக நம்பாமலும் இருந்திருக்காங்க. இப்படி ஒரு வாரமும் போது இந்த ஒரு வாரத்தில் பெருசாக எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும்போது பிரியா இவங்க யோசிக்கிற விஷயம் என்னன்னா, அன்றைக்கி நாம கூகுளில் இருக்கிற ஒரு சில விஷயத்தை பார்த்துட்டு யூடியூப்பில் ஒரு வீடியோவை பார்த்து தானே இதை ட்ரை பண்ணோம், இந்த அமானுஷமான கேமை திரும்ப அந்த ஒரு வீடியோவை பார்த்தோம்னா நமக்கு ஏதாச்சும் தெரிய வரும் அப்படின்னு சேம் அதே வீடியோவும் பார்க்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு பிரச்சனைனா, பிரியா அண்ட் அவங்களோட தம்பியான சேகர் இவங்க ரெண்டு பேருமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோவை பார்க்கும்போது முழுசாக பார்த்துருக்க மாட்டாங்க, பாதி வரைக்கும் தான் பார்த்துருப்பாங்க. அதாவது இந்த ரிச்சுவலில் பண்ணுற வரைக்கும் மட்டும்தான் பார்த்துருப்பாங்களே தவிர அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை பார்க்காம இருந்திருக்காங்க. இப்போ பிரியா அந்த ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது தான் இவங்களுக்கே தெரியுது அந்த வீடியோட எண்டில் ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. அது என்னென்னா, இந்த கேமை நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் எந்திரிக்கணும், அப்படி முடிக்காமல் எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் நடக்கும் அப்படின்னு அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. பட் இந்த இடத்துல பிரியா இவங்களோட தாட் என்னென்னா, நாங்கள் அந்த கேமை வந்து பெருசாக ஸ்டார்ட் பண்ண கூட இல்லை, அந்த எலுமிச்சை பழத்தில் ரத்தத்தை ஊற்றின உடனே வீட்டில் இருந்த ஆளுங்களாம் வந்துட்டோம், உடனே அதெல்லாம் தூக்கி போட்டோம், ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் ஆன கணக்கு கூட வராது அப்படின்னு தான் இவங்களும் நினச்சிருக்காங்க. பட் சொல்ல போனால் பிரியா இவங்க அந்த கேண்டில் ஆன் பண்ணி அந்த எலுமிச்சை பழத்தை வச்சு இவங்க விரலில் கட் பண்ணும்போது இந்த ஒரு கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இவங்களுக்கு தெரியாம தான் இருந்திருக்கு. அண்ட் இப்போதான் பிரியா இவங்களுக்கே தெரியுது உண்மையிலேயே நாம பிரச்சனை தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரி தூங்கலாம் அப்படின்னு பிரியா இவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பிரியா இவங்களுக்கு கெட்ட கெட்ட விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து நம்மளால ஓப்பனாக சொல்ல முடியாது, அந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்திருக்கு. எனக்கு தெரியும் இந்த வீடியோ வந்து சின்ன பசங்க அண்ட் பெரியவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு மோசமான விஷயம் பிரியா இவங்களுக்கு அந்த நைட்டு மட்டும் இல்லை அதுக்கப்புறம் வர நாட்களில் நடந்துட்டு வந்திருக்கு. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் பிரியா இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க தலையிலிருந்து இவங்க கால் வரைக்கும் இவங்களுடைய முக்கிய உடல் பாகங்களை வந்து யாரோ தொடுறத பிரியா இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த தொடுற விஷயம் வந்து ரொம்பவே மூர்க்கத்தனமாகவும் இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் பிரியா அவங்க குடும்பத்துக்கிட்ட அது அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையுமே வந்து எனக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு ஓப்பனாக எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னதுக்கப்புறம் அவங்க வீட்டு பெரியவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, பாலாஜியில் இருக்கிற ஒரு தர்காவுக்கும் போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த சடங்குலாம் பண்ணுற பாய் அவரும் இருந்துட்டுருக்காரு. பட் அந்த தர்காலே பார்த்தீங்கன்னா பெரிய உஸ்தாத், அவர் அந்த தர்காவில் இல்லை. அவர் எங்கே போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா இந்த லாக்டவுன் போடுறதுக்கு முன்னாடி வேற ஒரு ஊருக்கும் போயிருந்திருக்காரு. லாக்டவுன் போட்டதுனால கிட்டத்தட்ட 15 நாள் இங்கே வராமலும் இருந்திருக்காரு.
பட் பிரியா இவங்க ஃபேமிலி அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த தர்காலிருந்து அவருக்கும் கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஸ்பெஷல் பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணி, அதாவது வாலாஜிக்கு ட்ராவல் பண்ணி, இவங்க குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை இதை நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்னு அங்கேருந்து வாலாஜாக்கும் வராரு. ஆனால் இந்த இடத்துல பெரிய உஸ்தாத் அவர் இங்கே வரத்துக்குள்ளே இந்த தர்காவில் இருக்கிற பாய் ஒருத்தரும், அதாவது பெரிய உஸ்தாதோட சிஷியர் தான் இவங்களும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி இந்த விஷயத்தை பற்றி நாம் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உண்மையிலே பிரியா இவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கணிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில சடங்கெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா உங்கள் பொண்ணு பின்னாடி ஒரு வயசு பையனோட ஆன்மா அலைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஆன்மா ஒரு மாதிரி சொல்ல போனால் ஒரு பொம்பளை பொறுக்கி ஆன்மா அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆன்மா தான் உங்கள் பொண்ணு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா இந்த ஆன்மா தானாக உங்கள் பொண்ணு பின்னாடி சுற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு உங்கள் பொண்ணு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கணும். எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள், அப்போ தான் எங்களால் உதவ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் பிரியா இதை பற்றி அங்கே இருக்கிற யார்கிட்டையுமே சொல்லலை. ஆனால் பிரியா அண்ட் சேகர் இவங்க ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும் நாம தான் இங்கே நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு. இதுக்கப்புறம் அவங்க ஒரு சில விஷயத்தெல்லாம் மந்திரிச்சும் கொடுக்குறாங்க. பிரியா இங்கேருந்து வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அகைன் அந்த ஒரு வீடியோவை சரி ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த தடவை ஒரு ஒரு செகண்டும் அதில் என்ன சொல்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் அப்படின்னு மூணாவது தடவையாக திரும்ப அந்த யூடியூப் வீடியோவையும் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அதில் பிரியா நோட் பண்ண விஷயம் என்னன்னா இந்த கேமை வந்து முடிச்சுட்டு தான் எந்திரிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயமும் இருந்துருக்கு. அந்த கேமை வந்து நீங்கள் முடிக்காமல் பாதிலே எந்திரிச்சிட்டிங்கன்னா இல்லை இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்ககிட்ட இந்த கெட்ட ஆன்மாக்கள் நெருங்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சொல்ல போனால் உங்கள் உயிர் போகிறதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதில் ஒரு சில இடத்துல மென்ஷன் பண்ணதை அப்போ தான் பிரியா நோட் பண்ணுறாங்க. இப்போ பிரியா இவங்க கலெக்ட் பண்ண இந்த டீட்டெயிலை அவரோட தம்பியான சேகர் கிட்டேயும் சொல்கிறாங்க. சேகர் இதை கேட்டதுக்கப்புறம் காக்கா அதெல்லாம் எதுவும் இருக்காது, உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க அக்காவை சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்ணுறாங்க. இப்படியே இந்த ஒரு விஷயம் நடந்துட்டுருக்க இப்போ ஊர்லேருந்து அந்த உஸ்தாத் அவரும் தர்காவுக்கு வந்துடுறாரு. சரி அவர் போய் பார்க்கலாம் அப்படின்னு திரும்ப பிரியா இவங்க ஃபேமிலியும் தர்காவுக்கு போகிறாங்க. அங்கே உஸ்தாத் அவர்கிட்ட உட்காந்து இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வரணும் அப்படின்னு கேட்கும்போது உஸ்தாத் அவரும் கிளியராக சொல்லிடுறாரு, உங்கள் பொண்ணு பின்னாடி ஒரு வயசு பையன், அதாவது ஒரு பொம்பளை பொறுக்கியோட ஆன்மா சுற்றிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் எந்த ஆன்மா வாண்டடா அவனெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. உங்கள் பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கு, அது என்ன விஷயம் தெரியுமா? உங்கள் பொண்ணு இந்த ஆன்மாக்கள் பேய்களை பார்க்கறதுக்காக ஒரு சில ரிச்சுவல் இந்த சடங்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் நடந்த விபரீதம் தான் இப்போ உங்கள் பொண்ணு அனுபவிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. எங்களுக்கு தெரியாமல் எப்போ இந்த ஒரு கேமை ட்ரை பண்ண அப்படின்னு. இதுக்கப்புறம் பிரியா அவங்க அம்மா சேகர் இவரையும் கூப்பிட்டு டே என்னடா பண்ணீங்க, நீங்கள் உணதானே சுற்றுவீங்க என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் சேகர் இவரும் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. இல்லைம்மா அன்னைக்கு கரண்ட் போயிருக்கிறப்போ நானும் அக்கவும் மாடியில் இந்த ஒரு கேமை ட்ரை பண்ணோம். ஆனால் அந்த கேமில் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருந்தது, அதில் ஒரு சில விஷயத்தை நாங்கள் கட் பண்ணிட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அமானுஷத்தை ஃபீல் பண்ண அந்த இடத்துல கறி அசைவ பொருள் ஏதாச்சும் வைக்கணும், அதெல்லாம் நாங்கள் வைக்கல. ஆனால் அந்த இடத்துல எலுமிச்சை பழத்து மேலே அக்காவோட ரத்தத்தை வந்து நாங்கள் சிந்தனோம். இது மட்டும் இல்லாமல் அந்த கேம் வந்து நாங்கள் ஃபுல்லாக முடிக்கலாம் இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் கீழேருந்து வந்துட்டீங்க. ஸோ அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே நாங்கள் தூக்கி போட்டுட்டோம். இவ்வளோ தான் நடந்தது அப்படின்னு சேகர் இவரும் சொல்ல வீட்டில் இருக்கிறவங்க சும்மா விடுவாங்களா? கண்டிப்பாக கழிவு கழிவு ஊற்றிருப்பாங்க. இப்போ இங்கே இருக்கிற உஸ்தாத் அவரும் சொல்கிறாரு, தம்பி நீங்கள் ட்ரை பண்ண அந்த ஒரு கேமு இறந்து போன ஆன்மாவை கூப்பிடுறது. அதாவது ஒரு சில பேர் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா இல்லை ரொம்பவே நெருக்கமானவங்களை வந்து இழந்திருப்பாங்க. அப்படி இழந்திருக்கும் போது அந்த இறந்து போனவங்களை பார்க்கறதுக்காகவோ இல்லை பேசுறதுக்காகவோ இந்த மாதிரி விஷயத்த வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போனவங்க நினச்சி இந்த ஒரு விஷயத்த பண்ணால் இறந்து போனவங்களோட ஆன்மா வரும். பட் அதெல்லாம் எதுவுமே நினைக்காம நீங்கள் நார்மலாக இந்த ஒரு விளையாட்டை நீங்கள் விளையாட்டினீங்கன்னா எந்த ஆன்மா வேணாலும் வரும், அது நல்ல ஆன்மாவாக கூட இருக்கலாம் இல்லை கெட்டதாக கூட இருக்கலாம். அப்படி தான் இந்த இடத்துல உங்களை தேடி வந்தது ஒரு கெட்ட ஆன்மா, ஒரு கெட்ட ஆன்மாவை தான் இப்போ நீங்கள் வர வச்சுருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உஸ்தாத் இவரும் பிரியா இவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறா அந்த பொம்பளை பொறுக்கியோட ஆன்மாவை பற்றி கணிக்கவும் ஆரம்பிக்கிறது. கணிச்சு ஒரு சில விஷயத்தை பிரியா இவங்க ஃபேமிலிக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க ஃபேமிலிக்கு ரியாக்ட் ஆகுது. இந்த பையன் எங்கள் ஏரியாவை சேர்ந்தவன் தான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பைக் ஆக்சிடென்ட்டில் இறந்தும் போயிட்டான். அன்னைக்கு ஒரு நாள் பைக்கில் ஃபாஸ்ட்டாக வந்திருக்கான், எதிரில் வர வண்டி மேலே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மோதிருக்கான், மோதினதில் அந்த இடத்துல ஸ்பாட்லேயே இறந்து போயிருக்கான் அப்படின்னு இவங்களுக்கும் ஸ்ட்ரைக் ஆக இப்போ அந்த பையன் தான் பிரியா இவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருது. இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனை பற்றி இவங்களுக்கு ஒரு சில டீட்டெயிலாம் தெரியும். அந்த பையன் ஒரு பச்சை பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வரைக்கும் அந்த பையன் உயிரோடு இருக்கும்போது எந்த பொண்ணுங்களையும் வந்து ஒரு நல்ல பார்வை பார்த்ததே இல்லை. அவன் பார்க்குற பார்வை எல்லாமே காம பார்வையாக தான் இருந்துட்டுருக்கும். எந்த பெண்களையும் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு பார்க்கவே மாட்டான், அந்தளவுக்கு ரொம்பவே மோசமானவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த இறந்து போன பையனுக்கு பிரியா இவங்க மேலே ஆல்ரெடி ஒரு கண் இருந்திருக்கு. அதாவது அந்த பையன் உயிரோடு இருந்திருக்கும் போது பிரியா இவங்களை வந்து சைட் அடிச்சிருக்கான், சொல்ல போனால் லவ்
லவ் பண்ண கூட ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் பிரியா அந்த பையனை கூட பார்த்துருக்காங்க. ஆனால் பார்த்துட்டு எந்த வித ரியாக்ஷனுமே இல்லாமல் இவங்க வேலையை மட்டும் பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த பையன் உயிரோடு இருக்கும்போது இந்த பொண்ணை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்றது மட்டும்தான் அவனோட ஒரு எண்ணமாக இருந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு கெட்ட எண்ணம் தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது பிரியா இவங்களை வந்து எப்படியாச்சும் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி மட்டும்தான் அந்த பையன் உயிரோடு இருக்கும்போது இருந்திருக்கு. அப்படிப்பட்ட பையன் இறந்தும் போகிறான். அப்படி இறந்து போனதுக்கப்புறம் அவனோட ஆன்மா நார்மலாக சுற்றி இருக்கு. இப்போ இந்த இடத்துல பிரியா இவங்க தெரியாதனமா அந்த ஒரு ரிச்சுவலை ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரை பண்ண இடத்துல ஒரு விபத்தா அந்த இறந்து போன பையனோட ஆன்மாவே இங்கேயும் வந்திருக்கு. அந்த பிரியா இவங்களை பொசஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கு. பட் பிரியா இவங்களை பொசஸ் பண்ண முடியல. ஆனால் அதுக்கு பதிலாக பிரியா இவங்களை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி பயங்கரமாக அப்யூஸ் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்கு. இதில் நிறைய வார்த்தைகளை, அதாவது அவங்க சொன்ன நிறைய வார்த்தைகளை வந்து என்னாலே வெளிப்படையாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பிரியா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அது சொன்னது என்னன்னா, நான் வந்து நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வேணும், என் கூட அவன் கூட்டிகிட்டு போயிடலாம், கூட்டிகிட்டு போக போகிறேன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் நான் போக மாட்டேன். அவன் தான் வந்து சொல்லியிருக்கான், நான் வந்து எப்படியோ உன் மேலே ஒரு கண்ணாக தான் இருந்தேன், கடைசியாக நீயே என்னை கூப்பிட்ட, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், ஒன்று உனக்கு ஒன்று என் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன், இல்லை உன் கூடயே இருப்பேன், உன்னை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், உன்னை கல்யாணம் பண்ண விட மாட்டேன், நீ யாராவது கல்யாணம் பண்ணால் அவனையே சாவடிச்சிடுவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தது. கடைசி நேரத்தில் வந்து அந்த பாய் எதுவும் பண்ண நிறைய சம்திங், அது டூ டேஸ் போச்சு, அந்த ரிச்சுவல் டூ டேஸ் இருக்கும், அவங்க அந்த மசூதியில் தான் இருந்தாங்க. இதுக்கப்புறம் உஸ்தாத் ஈவரும் இல்லை, இந்த பொண்ணெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, வேறு தானே கேளு, உனக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு அப்புறம், அதாவது ஒரு பெரும் போராட்டத்துக்கப்புறம் அந்த பையனோட ஆன்மா சரி எனக்கு 2 கிலோ மாட்டுக்கறியும் வேணும், இது கூடவே எனக்கு சாராயமும் வேணும், இது எல்லாமே நான் எப்படி சாப்பிடுவேன்னா பிரியா இவ உடம்புல நான் இறங்கி அவ மூலியமாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்துக்கு பிரியா சுத்தமாக ஒத்துக்கல. இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது, உனக்கு வேணால் நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஒரு ரூமில் இது எல்லாத்தையுமே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த இறந்து போன ஆன்மாவும் சொல்ல, இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி அந்த 2 கிலோ மாட்டுக்கறி சாராயம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கி ஒரு ரூம்லேயும் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நான் சாப்பிட்ற அந்த ஒரு விஷயத்தை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் பார்த்தாலும் உங்கள் குடும்பத்தையே வந்து நான் ஆக்கிரமிச்சிருவேன், உங்கள் குடும்பத்தையே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிருக்கு இந்த ஆன்மா. அண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆன்மா சொல்கிற விஷயம், இதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டு மனசளவில் கூட உங்கள் பொண்ணு என்னை பற்றி நினைக்கக்கூடாது, அண்ட் என்னை பற்றி எதுவுமே பேசக்கூடாது, அப்படி மனசளவில் நினச்சி என்னை பற்றி ஏதாச்சும் பேசினாலோ இல்லை என் பேரை சொல்லி கூப்பிட்டாலோ நான் திரும்ப வந்துருங்க, அப்படி திரும்ப வந்தனா கண்டிப்பாக உங்கள் பொண்ணை வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு தான் இங்கிருந்த அந்த ஆன்மாவும் டோட்டலாக போயிருக்கு. ஃபைனலாக இந்த சடங்கு எல்லாமே முடியுது. இப்போ பிரியா இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த சடங்கெல்லாம் முடிஞ்சு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா பிரியா இவங்களுக்கு பீரியட்ஸும் வருது. பட் நார்மலாக பெண்களுக்கு பீரியட்ஸ் வரும்போது உடம்புல இருக்கிற அந்த கெட்ட ரத்தம் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க்காகவும் இருக்கும். ஆனால் பிரியா இவங்களுக்கு இவங்க உடம்புலேருந்து வெளியில் வந்த அந்த ரத்தம் கருப்பாகவும் இருந்திருக்கு, சொல்லப்போனால் சாக்கடை மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு பிரியா இவங்களே சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு உஸ்தாத் அவர்கிட்டையும் கேட்கும்போது, இல்லை அந்த ஆன்மா உங்கள் பொண்ணு உடம்பு உள்ள வரத்துக்கு ட்ரை பண்ணியிருக்கு, அவங்க பொண்ணோட மனதைரியம் ரொம்பவே அதிகமாகவும் இருந்திருக்கு, உங்கள் பொண்ணோட உடம்பு அந்த ஆன்மா கூட ஃபைட் பண்ணியிருக்கு, அதனால தான் அந்த ஆன்மாவால் உங்கள் பொண்ணு உடம்பு உள்ள வர முடியல, அதோட வெளிப்பாடு தான் இப்போ கருப்பாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் பிரியா இவங்க ஒரு பஜாரி அப்படின்னு நான் சொல்லலை, பிரியாவோட தம்பியே சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு போல்டான பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிரியா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துட்டுருக்காங்க. அண்டு போன மாதம், அதாவது ஜனவரி மாதம் தான் பிரியா இவங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிரியா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களோட தம்பி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், வேலூர் இருக்கிற வாலாஜாவை சேர்ந்த பிரியா அண்ட் சேகர் இவங்க ரெண்டு பேருமே விபரீதமான ஒரு கேமை ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த ஒரு கேமை விளாண்டதுக்கு அப்புறம் தான் இப்படிலாம் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.